வேற இதை விட எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கல. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, உன்கிட்டதான் ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னியே, சாவியோ என்னமோ. தங்கத்தெல்லாம் காட்ட வேணாண்டி, ஆனா அந்த கல்ல மட்டும் காட்டு. இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாத அந்த சிலைய கூட்டிட்டு போய் காட்டு. அந்த சிலைய தொடர்ந்து அதுல இருக்கிற கல்ல காட்டு. அப்புறம் என்னடி நம்புற? என்னடி சொல்ற? அத சொல்லு. இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாத அந்த சிலைய கூட்டிட்டு போய் காட்டு. அந்த சிலைய தொடர்ந்து அதுல இருக்கிற கல்ல காட்டு. அப்புறம் என்னடி நம்புற? பௌர்ணமிக்கு தேவி அம்சங்களை காட்டுறதுக்காக அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். கல் திரைக்கு பின்னால உள்ள அந்த தேவி அம்சங்களை எடுக்கிறதுக்கு மாயி சாவியை எடுத்தப்ப வதனாம்பாள் அதை அபகரிக்க முயற்சி பண்ணான். வதனாம்பாளுடைய நரித்தனத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாயி அந்த சாவியை கொடுக்காம வதனாம்பாளை கீழே தள்ளிட்டு மாயி கோயிலுக்கு பின்னாடி இருந்த புத்துல அந்த சாவியை போட்டுட்டான். இதுக்கிடையில மாதங்கி ஊர் மக்களையெல்லாம் திரட்டி மாயி இறைவியை கட்டுக்கட்ட முயற்சி பண்ணதாகவும் அதை தடுக்க வந்த வதனாம்பாளை அடிச்சு போட்டுட்டதாகவும் மாதங்கி ஊர் மக்களை நம்ப வச்சான். மாதங்கியும் வதனாம்பாளும் ஏற்கனவே கோயில் வளாகத்துல தயார் பண்ணி வச்சிருந்த மண்ட ஓடுகளும் மாந்திரிக பொருள்களும் ஊர் மக்களை இந்த பொய்ய நம்ப வச்சது. இதனால கொதிப்படைஞ்ச ஊர் மக்கள் மாயைய அடிச்சு தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் மாயவனத்துல விட்டாங்க. மாயவனத்துல விடப்பட்ட மாய் கொஞ்ச நேரத்துல தீப்பிடிச்சு வெளியே வந்து இறந்து போனான். மாயையுடைய வம்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் மாயையோட வீட்டையும் கொடுத்துறாங்க. இந்த நேரத்தில் ஓலைச்சுவடியோட தப்பிச்சு போன அரவிந்தனுடைய 5 வயசு மகன் லிங்கம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த லிங்கம் நான் தான்.